வணக்கம் நண்பர்களே. இப்போ சமீப காலமாக சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய விவாதம் போயிட்டுருக்கு. Myv3 நல்ல கம்பெனியா கெட்ட கம்பெனியா, இது இருக்குமா இருக்காதா, ஓடுமா ஓடிடுமா, நடக்குமா படுத்துக்குமா, இப்படி பல கேள்விகளை சோசியல் மீடியாவில் வந்து வச்சுட்டு பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. கொஞ்சம் பேர் வீடியோ போடுறாங்க, இந்த கம்பெனி நடக்காதுங்க, இது ஸ்கேமுங்க, 100% ஃப்ராடுங்க, இப்படி ஒரு ஆணித்தரமாக அதை பற்றி பெருசாக தெரிஞ்சுக்காமையே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு குரூப் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு 4-5 பேர். அதே சமயத்தில் ஆப்போசிட்டில் ஒரு டீம் இல்லை, சூப்பரான கம்பெனி, இந்த கம்பெனி யார் தெரியுமா, எங்களை வாழ வைத்த கம்பெனி சொல்லிட்டு ஒரு பெரிய லெவலில் ஒரு எக்கச்சக்கமான வீடியோ போட்டுக்கிறாங்க. நம்மளால் இதை வந்து யாராவது நெகட்டிவாக போட்டாங்கன்னா அது கமெண்ட்ஸ் போய் பாசிட்டிவாக எங்கள் கம்பெனி நல்ல கம்பெனின்னு போடுறாங்க, அப்படி கூட போட்டால் பரவாயில்ல. ஆனால் நீ வந்து நெகட்டிவாக போடுற யாரையுமே நீங்கள் நெகட்டிவாக திட்டாதீங்க, அது நம்முடைய பண்பு இல்லை, அது நமக்கு அவசியம் இல்லை. அவங்க என்னவோ கருத்து ஸ்ப்ளிட் போட்டோம், உண்மையான கம்பெனியாக இல்லையான்னு உங்களுக்கு தெரியும், அது போக போக அவங்களுக்கும் தெரியும். கொஞ்சம் காலம் பிடிக்கும், நம்ம காத்திருப்போம். அதுவரை இப்போ போய் அவங்க புரிய வைக்கிற முயற்சி பண்ணாலோ அதை புரிஞ்சுக்க தயாராக இல்லாத போது என்ன சொன்னாலும் அவங்க கேட்க போகிறது கிடையாது. ஸோ அவங்க காலம் பதில் சொல்லும்போது அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் மற்றபடி யாராவது நெகட்டிவாக நம்ம கம்பெனி பற்றி போட்டாங்கன்னா நீங்கள் போய் அவங்கள ஃபைட் பண்ணிவிட்டு நீங்கள் தேவையில்லாமல் அவங்கள பற்றி கமெண்ட் பண்ணி தனிமை விமர்சனம் தேவையில்லை, ஜஸ்ட் ஸ்போர்ட்டிவ் எடுத்துக்கங்க, முடிஞ்சால் ரெண்டு பாசிட்டிவ் கமெண்ட் போடுங்க. அதை தாண்டி நெகட்டிவாக எந்த கமெண்டையும் பதிவு பண்ண வேண்டாம், அது நம்முடைய பண்புக்கு அழகல்ல. ஏன்னா நம்ம கம்யூனிட்டி டிக்னிட்டி நம்ம தான் காப்பாற்றிக்கணும். ஸோ யார் என்ன போட்டாலும் அது அவருடைய கருத்து. இன்னைக்கு புரிதலெல்லாம் போடுறாங்க, புரியும் போது அவர்களும் மாற்றி போடுவாங்க. ஏன்னா இன்றைக்கிற பல பேர் ஆரம்பத்தை எதிர்த்தவங்க தான். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த விஷயம் சொல்லும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா, இது எவ்வளோ நாள் ஓடும், 3 மாதம் ஓடுமா, ஒரு 6 மாதம் ஓடுமா, இப்படி டைம் குறித்து எல்லோரும் பேசுனாங்க. இந்த ஆஸ்பத்திரி சொல்லுவாங்க அடுத்த 48 hours தான், அதுக்கு மேலே பிழைக்காது அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி 6 மாதம் கம்பெனி இருக்காது, அல்லது வந்து 8 மாதத்துக்கு மேலே இருக்காது, அது என்ன எனக்குன்னு தெரியல, 1 வருஷத்துக்கு மேலே இருக்காது, இப்படி ஒரு காலகட்டமாக சொல்லி இன்னைக்கு தேதிக்கு 2.5 வருஷத்தை கிராஸ் பண்ணி வேற லெவல் நம்ம கம்பெனி போயிட்டுருக்கு. ஸோ இந்த தலைமுறைகளை அடுத்த தலைமுறை கூட கம்பெனி அளவுக்கு நம்ம பிளான் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்படி சொன்ன விமர்சனம் எல்லாமே பொய்யா போயிட்டுருக்கு. ஸோ இப்போ என்ன விமர்சனம் நெகட்டிவ் வந்தாலும் அது கொஞ்ச நாளில் பொய்யா போயிடும். ஸோ அது பொய்யுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு, யார் கமாண்ட் பண்ணுறவங்களே புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், நம்ம அவங்க டைம் கொடுத்துருவோம். மற்றபடி அவங்களோட ஃபைட் பண்ணுறதோ அவங்களோட மல்லு கட்டுறதோ நமக்கு அவசியம் இல்லாதுனு ஏன் திரும்ப சொல்கிறேன்னா, கொஞ்சம் பேர் உணர்ச்சி வசப்பட்டு எங்கே போய் தப்பு சொல்லிட்டியா, உடனே போய் என்ன பண்ணுறீங்க, அவங்க கூட போய் உங்களோட கமாண்ட்ஸ் எல்லாம் வேறு மாதிரி போடுறீங்க, அப்படி அவசியம் இல்லை. அவர்களும் நண்பர்கள் தான், இன்றில்லாவிட்டாலும் என்றால் நம்ம காத்திருப்போம். ஓகே. ஸோ இப்போ என்னென்னா, இப்போ நம்ம கம்பெனி என்ன பண்ணிட்டுருக்குனே தெரியாமல் பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 2 ப்ராடக்ட், ஒரு ஃபேஸ் கேர் பேக், கூடவே ஒரு ஆயுர்வேதிக் கேப்சூல். ஆனால் இன்னைக்கு தேதிக்கு மோர் தென் 85 ப்ராடக்ட் லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட நம்ம ஜோன் ஆஃபீஸ் இல்லாமல் மொத்தமாக கிட்டத்தட்ட 700 ஸ்டோர், அதில் தமிழ்நாட்டில் மட்டுமே 650 ஸ்டோர், அதை தாண்டி வந்து இன்னைக்கு ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா ஸ்டோர் போயிருக்கு. ஸோ அது தனித்தனி நடந்துட்டுருக்கு. மொத்தத்தில் என்னென்னா, தமிழ்நாட்டில் மட்டுமே 650 ஸ்டோர் நம்ம இன்றைக்கி லான்ச் பண்ணி இத்தனை ப்ராடக்ட் வச்சுக்கிட்டு வேறு லெவலில் வந்து ப்ளே பண்ணிட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம ஆப்பில் ப்ராடக்ட்ஸோட எல்லா விஷயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாம் பார்த்துட்டு மக்கள் ஆர்வமாக வாங்கிட்டு இருக்கீங்க. இந்த கமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, இந்த கம்பெனி இருக்குமா இருக்காதா, ஓடு மூடாதான் கேட்குறாங்க இல்லையா, இதெல்லாம் நீங்கள் பொய்யாக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் மட்டும் தான், உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் தேவையோ அது நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை வாங்க ஆரம்பிங்க. ஸோ நீங்கள் எல்லாமே நீங்கள் எல்லாத்தையும் வாங்க அவசியம் இல்லை, எப்பவுமே வாங்க அவசியம் இல்லை, ஒரு ப்ராடக்ட்டை ஒரு முறை வாங்க, அது நல்லா இருந்தால் ஃபர்தராக வாங்க. இப்படி ஒரு ப்ராடக்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள், உங்கள் டேஸ்ட்டுக்கு உங்கள் விருப்பத்துக்கு அது உகந்ததாக இருந்தால் தொடர்ந்து வாங்க. உங்களுக்கு செட் ஆகலையா கம்பெனியில் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த ரீசனாக செட் ஆகலை அதை சரி பண்ணிக்கலாம், இல்லை எப்பவுமே பிடிக்கலையா விட்டுருங்க, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இதுக்கான சரியான பதிலடி என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே நம்ம ஸ்டோரில் போய் நம்மகிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ, ஒரு பேஸ்ட் இருக்கா, எங்கேயோ வாங்கி பல்லு வளர்க்குறோம், அந்த கம்பெனி எதாவது தரான் நம்மளுக்கு, பட் நம்ம கம்பெனி இவ்வளோ இன்கம் இருக்குது, இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, இந்த அளவுக்கு ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லும்போது ஏன் நம்ம பேஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது, எங்கேயோ மசாலா தூள் வாங்குறோம் ஏன் நம்ம மசாலா யூஸ் பண்ணக்கூடாது, இப்படி சோப்பு எவ்வளோ டாய்லெட் கிளீன்லேருந்து ஃப்ளோர்லேருந்து எவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது, அதில் எதெல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வாங்குறீங்களோ அதெல்லாம் போய் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்டோரில் ஒரு முறை நீங்கள் வாங்க. ஆக்சுவலாக ஸ்டோர் காரங்கிறது ஒரு கம்ப்ளைண்ட் வருது. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, சார் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காங்க சார், அவங்க வந்து க்ரௌன் ஆகிட்டு 2 பேர் சீலிங் முடிச்சிட்டாங்க சார், ஆனாலும் ஒரு பொருள் வாங்க மாட்டாங்க சார் சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இது கம்ப்ளைண்ட் இல்லை, அவங்கள கொடுத்த உரிமை, இஷ்டம்னா வாங்கலாம், யாரையும் கம்பல் பண்ணி இங்கே வாங்க வைக்க முடியாது. நம்ம இம்ப்ரெஸ் பண்ணலாம் மொழி கம்ப்ரெஸ் யாரையும் பண்ணக்கூடாதுங்கிறது நம்ம ஆரம்பத்துலேருந்தே கொள்கையாக இருக்கும், அது எப்பவுமே கடைபிடிப்போம் நம்ம. பட் நீங்கள் உறுப்பினராக இருக்கிறவங்க உங்கள் பொருளை எங்கேயோ நீங்கள் வாங்குறீங்க தானே, பல்லு விளக்காமல் இருக்கீங்க, அது ஏன் நம்ம பேச வரக்கூடாது. ஸோ எல்லாமே நீ ஊருக்காக வாங்காமல் இருக்கீங்க, நம்ம ஏன் நம்ம ஊருக்காக இருக்கக்கூடாது, இப்படி ஒன்று ஒன்று யோசிச்சு பார்த்து நீங்களாக வாலண்டியராக வந்து நம்முடைய ப்ராடக்ட்ஸை ஸ்டோரில் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா அதில் பல்வேறுத்தோட விமர்சனங்களுக்கு அதுதான் பதிலடி. நம்முடைய வால்யூம் என்ன, பிஸ்னஸ் என்ன, க்ரோத் என்னங்கிறத 1 by 1 பார்க்க பார்க்க அவர்களும் புரிஞ்சுக்குவாங்க, ஓகே இந்த கம்பெனி ப்ராப்பராக தான் பண்ணுது. ஏன்னா நம்மளுடைய கான்செப்டே விளம்பரத்துறையும் வியாபாரத்துறையும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறது தான் நம்மளோட கான்செப்ட். ஸோ இது வரைக்கும் வந்து என்னென்னா விளம்பரம் பண்ணோம், இப்போ வியாபாரம் பண்ணுறோம், ரெண்டு மிக்ஸ் பண்ணோம்னா வேறு லெவல் பிஸ்னஸ் தானே.
இன்றைக்கி ஒரே ஒரு பொருள் வச்சுக்கிட்டு மார்க்கெட் பண்ணுற பல கம்பெனி பல கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க. ஒரு நாப்கின் பல கோடி ரூபா டேர்ன் ஓவர் நடக்குது. இப்படி எடுத்து பார்த்தா ஒரு பொருளுக்கு அவ்வளோ பெரிய ஒரு டீ தூள் கம்பெனி பல டேர்ன் ஓவர் பண்ணுது பல கோடி ரூபாய்க்கு. ஒரு காப்பித்தூள் கம்பெனி பல கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ணுது. அப்படிங்கும்போது ஒத்த பொருளுக்கே பல கோடி ரூபா டேர்ன் ஓவர் பல்லாயிரம் கோடி டேர்ன் ஓவர் நடக்கிற இந்த மார்க்கெட்டில் இத்தனை பொருள் வச்சுக்கிட்டு இத்தனை கஸ்டமர் வச்சுக்கிட்டு இத்தனை ஸ்டோர் வச்சுக்கிட்டு நம்ம எந்த அளவு பிஸ்னஸ் பண்ணணும். ஸோ பிஸ்னஸ் சிறப்பாக நடக்குது, இருந்தாலும் கொஞ்சம் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்குறவங்களும் உள்ளே வந்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாலே இந்த பேசுகிறவங்க எல்லாருமே பேச்சை குறைச்சிருவாங்க, அப்படியே ஒரு லெவலில் பேச்சை தவிர்த்துருவாங்க. ஒன் செகண்ட் நம்ம கம்பெனி பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் நல்லா இருந்தால் பாராட்டுவாங்க தானே. இப்போ அவங்களுக்கு டவுட்டு இது சரியா இல்லையான்னு சொல்லிட்டு அதை நான் மாற்றி இது சரிதான் சொல்லி புரிய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அதனால் நான் உங்கள்கிட்ட கேட்குற விஷயம் என்னென்னா, நீங்கள் எதை நிர்பந்திச்சு வாங்கணும் அவசியம் இல்லை, ஆனால் இருக்கிற எல்லா பொருளையுமே உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் தொடர்ந்து வாங்குங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பித்தாலே மற்றவங்க சொல்ல ஆரம்பித்தாலே அது கூட ஆப்ஷன் தான், கம்பல்சரி கிடையாது, பட் சொல்ல ஆரம்பித்தாலே இந்த தேவையில்லாமல் பேசுகிற அத்தனை வாயும் சிம்பிளாக முடிடலாம். தேவையில்லாமல் அவங்க கூட போய் மல்லு கட்டிட்டு அவங்க எதிராக பேச அவசியம் இல்லை. நமக்கு பிஸ்னஸ் என்ன இருக்குது அது யார் பேசணும் சொல்லி பேச ஆரம்பிச்சிங்கனாலே அத்தனை கேள்விக்கும் அதுதான் பதில். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, யாரை ஜெயிக்கணும்னாலும் ஒர்க் பண்ணி தான் ஜெயிக்கணும். யாரை எதிர்கொண்டாலும் ஒர்க்கில் தான் நம்ம செயலை காமிக்கிற மொழிய ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுட் தன் வேர்ட்ஸ். ஸோ இந்த வார்த்தை அருமையான வார்த்தை, இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயலில் பாசிட்டிவாக என்ன பண்ணலாம், எந்த அளவுக்கு பண்ணலாம், எவ்வளோ பெருசாக பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிங்க. மற்றபடி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு நம்ம காலத்தை கடத்த வேண்டாம். ஒரு மிகப்பெரிய கான்செப்ட் கையில் கிடச்சிக்குது, ஒரு மிகப்பெரிய ஒரு சிஸ்டம் கையில் கிடச்சிக்குது. இதை கரெக்டாக பயன்படுத்திங்கன்னா நீங்கள் மட்டுமல்ல உங்களை சார்ந்த அத்தனை பேர் செட்டில் ஆக முடியும். ஸோ கரெக்டாக பிளான் பண்ணுங்கள், புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. இன்னும் அடுத்த விஷயங்கள் பல விஷயங்கள் உங்களை பேச போகிறேன். ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் சாம்ராஜ்யம் படைக்க போகிறோம். அதில் யாரெல்லாம் ஈடுபட்டு செயல்படுறீங்களோ அவங்க அத்தனை பேர்த்து வாழ்க்கையும் மிகப்பெரிய செட்டில் ஆக போகுது. ஏற்கனவே பல பேர் லட்சங்களை சம்பாதிச்சிருக்கிறீங்க, இன்னும் சிறப்பாக செயல்பட்டால் அதுவும் பல லட்சங்களாக வாய்ப்பு இருந்தால் கோடியில் சம்பாதிக்க கூட வாய்ப்பு இருக்குது. இங்கே நம்ம ஆசையை தூண்டி எந்த பிஸ்னஸ் செய்யலை, அடிப்படையில் எது சாத்தியமோ அதான் செஞ்சிட்ருக்கோம், செஞ்சு காமிச்சிட்ருக்கோம். நம்ம வாயில் வர சொல்ல நெஜத்தில் செஞ்சு காமிச்சிட்ருக்கோம். இது பாங்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், வெளியிருக்கிறவங்களுக்கு அது புரியல, புரியும் போது அவர்களும் இதை பாராட்டுவார்கள். வழக்கமாக சொல்கிறதான், நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். தொடர்ந்து செயல்படுவோம், நம்மளுடைய நோக்கத்தில் தெளிவாக போயிட்டுருப்போம். அனைவரும் இன்னைக்கு விமர்சிக்கிற எல்லாருமே ஒரு நாளைக்கு நம்ம பின்னால் வருவாங்க, அதுக்காக காத்திருப்போம். கலந்து செல்வோம். நன்றி, வணக்கம்.